வணக்கம். ஐ ஆம் எஸ் அப்துல் கரீம், எம்எஸ்சி எம்ஃபில் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஃப்ரம் என்ஐடி அண்ட் எம்எட். நான் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஜென்ரலாக சில ஐடியாஸ் உங்களுக்கு நீட்டை பற்றி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த நீட் வந்த உடனே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அது ஏதோ ஒரு பெரிய ஒரு எட்டா கனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமக்கு ஒவ்வொரு நடைமுறை ஒவ்வொரு தேர்வு முறையும் வரும் பொழுது நமக்கு அது கடினமாக தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே போய் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது ரொம்ப நமக்கு எளிதாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு கடினமான ஒரு தேர்வாக நமக்கு தெரியும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீட் என்பது எளிதாக நாம் வெல்ல முடியும். என்ன செய்யணும்னு கேட்டால், அதில் ஃபிசிக்ஸ் 45 க்வெஸ்சன், கெமிஸ்ட்ரி 45 க்வெஸ்சன், பாட்டனி 45 க்வெஸ்சன்ஸ், ஜுவாலஜி 45 க்வெஸ்சன் இருக்குது. மொத்தம் 180 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 4 மார்க்கு. அப்போ மொத்தம் 180 × 4 720 மார்க். இதில் சப்போஸ் ஏதாவது தவறான பதில் அளித்தால் மைனஸ் 1 மார்க் போகும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த நீட்டுக்கு நம்ம ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய தியரிக்கு ப்ரிப்பேர் பண்ணதை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெவல் 1 to 2 போகணும். லெவல் 1 அப்படிங்கிறது ஈஸியான க்வெஸ்சன்ஸ், அதை முன்னே முடிச்சிடணும். அப்புறம் லெவல் 2 போகணும். பயாலஜி நல்லா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பயாலஜியில் வந்து 45 95 90 கேள்விகள் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 80 கேள்வி ரைட் ஆனாலும் 80 × 4 320 மார்க் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து நீட்டை எதிர்கொள்ள முடியும். அதனால் பயாலஜியை வந்து நீங்கள் மிக நல்ல முறையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் என்ற மெத்தடில் போகணும். அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாமுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிடுங்க. அதில் ட்ரெஸ் கோடு இருக்குது, ஹாஃப் ஷர்ட் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது. என்ன அந்த இதை ஃபாலோ பண்ணணுமோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் போயிடுங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்றும் நம்ம ஃபீல் ஃப்ரீ, நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா இது வந்து தியரி எக்ஸாம் கிடையாது, அதனால் நல்லா கான்செப்ட் பேஸ்டு என்ட்ரன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிங்க. ஒரு க்வெஸ்சன் அப்படியே ஆன்சர் எடுத்த உடனே பயாலஜி நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 91 அப்போ ஷேர் பண்ணி அப்படியே ஆரம்பிக்கும் பொழுது எதெல்லாம் நல்லா தெரியுமோ அதை முன்னே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரியாத க்வெஸ்சன்ஸு நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு க்வெஸ்சன் நமக்கு தெரியும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு பயாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அப்படி போகலாம். முதல் ரவுண்டு வந்து தெரிந்த க்வெஸ்சன்ஸை வந்து நல்லா நீங்கள் பாட்டுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு க்வெஸ்சன் தெரியல அப்படின்னா அதை நீங்கள் போராடிட்டு இருக்க வேணாம், அதிலே நீங்கள் லாக்டவுன் பண்ண வேணாம். நீங்கள் அதில் போராடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு டயர்டாயிடும். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஈஸியான க்வெஸ்சன் கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் முதல் ரவுண்டு ஈஸியான க்வெஸ்சன்ஸை ஷேர் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த ரவுண்டு தான் ரஃப் ஒர்க் பண்ணி சால்வ் பண்ணி பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸ் அடுத்த ரவுண்டு எடுக்கணும். எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சதை முடிச்சுட்டு தெரியாததுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நல்லா உண்மையிலுமே இது நல்லா தெரியாதுன்னு விட்டுருணும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மைனஸ் மார்க் வந்துடும், அதை மைனஸ் 1 மார்க் போயிடும். அதனால் தெரியாது, இது நம்ம படித்ததே இல்லை பார்த்ததே இல்லை அப்படின்னா அது தொடவே கூடாது. ஆனால் கொஞ்சம் 4 ஆன்சரையும் படிக்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் நியரஸ்ட்டு ரைட் வர மாதிரி தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மற்றபடி கம்ப்ளீட்டாக தெரியாத நீங்கள் வந்து விட்டுறலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நீட்டில் ஸ்கோர் எடுக்கிறது வந்து ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான காரியம் இல்லை, ஈஸியாக